ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்கோட ரியர் வீல் எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஸ்பெசிஃபிக்காக டிஸ்க் பிரேக் இருக்கிற ரியர் வீல் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து டூரிங் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியர் வீல் டிஸ்க் பிரேக்கோடு இருக்குல்ல, இதை வந்து நிறைய பங்க்சர் கடையில் வந்து அவங்களுக்கு கழட்டு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு கைடு பண்ணுறதுக்கு இல்லை நீங்களே கழட்டி கொடுக்கறதுக்கு இந்த ஸ்கில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எனக்குமே இப்போ வரைக்கும் இது ஒரு தியரட்டிக்கலாக தான் தெரியும். ஸோ இப்போ நான் உங்கள் கூடவே பண்ணிக்கிட்டே இதை ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறேன். அண்ட் அது எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சில ப்ராக்டிக்கலான டிப்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் இது தனியாக பண்ணுறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. பங்க்சர் கடையிலையோ இல்லை மெக்கானிக் கடையிலையுமே பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் சில டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதுக்கு தேவைப்படுற டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ராயல் என்ஃபீல்டு கூடவே வர்ற கிட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிட்டில் வச்சு தான் நான் ஃபுல்லாகவே பண்ண போகிறேன். அண்ட் இது கூடவே வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் இந்த மாதிரி க்ளவுஸ், சர்ஜிக்கல் க்ளவுஸ் வந்து கேரி பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் டூரிங் பண்ணும்போது ஈஸியாக கேரி பண்ணலாம். இப்போ இதெல்லாம் கழட்டுறீங்கன்னா உங்கள் கையில் ரொம்ப அழுக்காகும். அண்ட் திருப்பி நீங்கள் அதுக்கு மேலே ரைடிங் க்ளவுஸ்லாம் போடுவீங்க. ஸோ க்ளவுஸும் அழுக்காகும், ரைடிங் க்ளவுஸும். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை தூக்கி போட்டு உங்கள் கையை க்ளீனாக வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, நம்ம இந்த மாதிரி செங்கல் நமக்கு எங்கே வந்து நம்ம பஞ்சர் பண்ணுறோமோ அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு செங்கல் வந்து கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். இது எல்லாமே பண்ணலாம். இது இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது ஏன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது இல்லாமல் பண்ணிங்கன்னா அந்த வீலை கழட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு இடம் கிடைக்காது அடியில். ஸோ அப்போ வந்து நீங்கள் வண்டி சாய்க்கிற மாதிரி இருக்கும். அது சிங்கிள் பர்சனாக இருக்கும்போது சாய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் ஏதாவது கல் கிடச்சதுன்னா அதை யூஸ் பண்ணி உங்கள் வண்டி அதுக்கு மேலே நிற்க வைக்கலாம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சென்டர் ஸ்டாண்ட் போட்டுக்கணும். ஸோ பாருங்கள், சென்டர் ஸ்டாண்டும் போட்டிருக்கு, என்னோடய சைட் ஸ்டாண்டும் போட்டிருக்கு. இப்போ நான் வந்து செங்கல் எடுத்துக்கிறேன். ஒரு செங்கல் இந்த ஸ்டாண்டு பக்கம் வச்சுருங்க, இன்னொரு செங்கல் வந்து நம்ம இந்த பக்கம் வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த சைட்லேருந்து சாய்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த சைட்லேருந்து வண்டியை வந்து ஆப்போசிட் சைடுக்கு புஷ் பண்ணி இந்த ஸ்டாண்டுக்கு அடியில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த சைடில் வைக்க போகிறோம். ஸோ இதை நான் கேமராவை கையில் வச்சுக்கிட்டே பண்ண முடியாது, அதனால் பக்கத்தில் வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் ஸ்டாண்ட் வந்து இந்த ரெண்டு கல் மேலே நிற்குது. ஸோ நமக்கு இங்கே வந்து வீல் கழட்டுறதுக்கு நிறைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஏன்னா இதை நம்ம சிங்கிளால் பண்ண போகிறோம். ஸோ சிங்கிளால் பண்ணும்போது நம்மளால் வண்டி சாய்ச்சிக்கிட்டே வீலை வெளியெடுக்க முடியாது. அதனால் ஆல்ரெடி கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்ததுன்னா நம்ம அப்படியே வீலை வந்து கழட்ட முடியும் ஈஸியாக. ஸோ நம்ம டூல்ஸில் கை வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதனால் நான் க்ளவுஸ் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் சென்டர் ஸ்டாண்ட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து இந்த நட்டில் வந்து எது ஃபிட் ஆகுது அப்படின்னு. ஸோ இதுதான் ஃபிட் ஆகும், இந்த மாதிரி ஒரு டூல். இதை ஃபிட் பண்ணிட்டு நம்ம இப்போ இதை ஸ்க்ரூ பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக நம்ம இதை வந்து ஃபுல்லாக லூஸ் பண்ணி எடுத்துடணும் இந்த போல்ட்டை. ஸோ இதை எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து பத்திரமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த இது இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த சைட்லேருந்து தட்டணும். இது வந்து ஃபுல்லாக அந்த சைடு வெளியே வந்துடும் இந்த ராடு. ஸோ இப்போ இதை நான் வச்சு இது மாதிரி ஏதாவது கல் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு தட்ட போகிறேன். நம்ம டூல்ஸில் வந்து ஹேமர் சுற்றி மாதிரி எதுவும் இருக்காது, அதனால் நம்ம ஏதாச்சும் ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட் வச்சு இதை இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தட்டலாம் இந்த பக்கம். இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த ராடு வந்துடும் இப்படி. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே இழுக்கலாம் இதை இந்த சைட்லேருந்து. இதையும் பத்திரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பீடிங்லாம் எடுக்கணும். இந்த டிஸ்க் பிரேக்குக்கு வர கேபிள் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் எடுக்கணும். எடுக்கணும் இந்த சென்ஸ், இதை வந்து இப்போ டைட்டாக இப்படி மாட்டியிருக்கோம், இதில் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கணும் இதை. ஸோ இதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை கழட்டிடலாம். இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வேலை வந்து இதை ஃப்ரீ பண்ணி விடுறது தான். இந்த டிஸ்க் பிரேக் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணி விடணும்.
இது இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டி ஆட்டி ஃப்ரீ பண்ணி விட்ருங்க. ஸோ நான் இதை வந்து ரெண்டு கையில் பண்ண போகிறேன், பிகாஸ் இதை எடுத்ததுக்கப்புறம் வந்து வீல் நம்மளுக்கு ஃப்ரீ ஆயிரும். ஸோ அதை பிடிக்கணும். ஸோ இதை நான் கீழே வச்சுட்டு பண்ணுறேன். இங்கே ஒரு வாஷர் தெரியுது உங்களுக்கு, இதை வந்து ஃப்ரீ பண்ணி எடுக்கணும். அந்த வாஷரை நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம வீல் வந்து இப்படி ஃப்ரீ ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் இப்படியே இங்கே விட்டுருங்க. நம்ம வீல் எடுத்தாச்சு, கையெல்லாம் அழுக்காக தான் செய்யும் போல இருக்குது. க்ளவுஸ் அவ்வளோவா இது பண்ணல, காப்பாற்றலை நம்மளை. ஸோ வீல் கழட்டினதுக்கப்புறம் இந்த டிஸ்க் பிரேக்கை வந்து நம்ம கீழே படாமல் வைக்கணும், கீழே தேயாமல் பாதுகாப்பாக வைக்கணும். இப்போ இந்த வீலில் வந்து நீங்கள் பஞ்சர் ஓட்டுறதோ என்ன பண்ணுறதோ பண்ணிவிட்டு நமக்கு வந்து இப்போது வீலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டயரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் அதை அப்படியே திருப்பி போட போகிறேன் இப்போது. ஓகே சார், நம்ம வீலை வந்து கழட்டியாச்சு, ஆனால் எனக்கு ப்ராப்பரான ஆங்கிள் கிடைக்கல உங்களுக்கு காட்டுறதுக்கு. ஸோ திருப்பி ஒரு தடவை சமரைஸ் பண்ணுறேன் நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த போல்ட்டை வந்து கழட்டணும். கழட்டிட்டு என்ன பண்ணுவோம், அந்த ராடை வந்து ஃபுல்லாக அந்த பக்கம் உள் பக்கம் தட்டியாச்சு. ஸோ அந்த பக்கம் வந்துடும் அந்த ராடு. ஸோ இந்த ராடு வந்து இந்த சைடு நம்ம எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இதை வந்து இந்த சைடில் அப்படியே ஃப்ரீயாக வந்துடும், அந்த ராடு வந்துச்சுன்னா இதுவும் ஃப்ரீயாக வந்துடும். இதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலாக இதை வந்து ஃப்ரீ பண்ணணும். இதை நம்ம முன்னாடியே பண்ணிக்கிறது பெட்டர் தான். கொஞ்சம் லைட்டாக நம்ம தட்டினோம்னா இந்த டிஸ்க் பிரேக் வந்து தனியாக இப்படி மேலே வந்துடும். இது மேலே வந்துடுச்சுனாலே நம்ம வீல் வந்து நம்ம தட்டி அப்படி ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். நீங்கள் வீலை தனியாக எடுக்கும்போது ஒரு விஷயம் கவனிக்கணும், இந்த மாதிரி ஒரு வந்து வரும் இதிலேருந்து. இதோட சின்ன டயா இருக்குல்ல, இது வந்து உள் பக்கம் இருக்கும். ஸோ இந்த சின்ன டயா வந்து இந்த வீலுக்கு இப்படி இருக்கும், பெரிய டயா இருக்கிறது வந்து வெளியே பக்கம் இருக்கும், சின்ன டயா வந்து உள் பக்கம். ஸோ நம்ம போடும்போதும் திருப்பி இதே மாதிரி தான் போடணும் இதை. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து டிஸ்க் பிரேக்குக்கும் வீலுக்கும் நடுவில் இருக்கும். இது எடுத்ததுக்கப்புறம் இதை பத்திரமாக வச்சுக்கோங்க, இதை லூஸ் பண்ணக்கூடாது. டயரை வந்து நீங்கள் கீழே வைக்கும்போது இந்த டிஸ்க் பிரேக் வந்து கீழே வராயாமல் சேஃபாக வைங்க, இது வந்து கீழே படக்கூடாது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இந்த செங்கல் வச்சதுனால தான் நம்மளால் வந்து ஒரே கையில் வந்து வீலை வந்து தனியாக எடுத்து அப்படியே எடுக்க முடிஞ்சது. இப்போ அந்த செங்கல் வைக்கலன்னா இது ஹைட் வந்து பத்தாது வீலை வந்து தனியாக எடுக்கிறதுக்கு. ஸோ என்ன ஆகும்னா நீங்கள் வந்து வண்டியை வந்து ஒரு சைடாக தள்ள வேண்டியது இருக்கும், அந்த சைடில் இந்த சைடு தள்ள வேண்டியது இருக்கும். தள்ளி சைமல்டேனியஸாக உங்களால் வீலும் எடுக்கிறது வந்து சிங்கிள் பர்சனாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி செங்கல் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ஹைட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்போது உங்களால் வந்து ஒரே பர்சன் சிங்கிள் பர்சனாக வந்து வீலை எடுக்க முடியும் ஈஸியாக. ஸோ அந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து வீலை கழட்டியாச்சு, அதுக்கு பஞ்சர் போடணுன்னா அதை போட்டாச்சு. இப்போ திருப்பி போடுறது வந்து அதை விட கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டெப் தான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த ப்ராசஸ் தான் இம்பார்ட்டண்ட். பிகாஸ் நம்ம திருப்பி ஒழுங்காக போடலைன்னா நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. அதனால் நம்ம ஆர்வமாக கழட்டிடலாம், ஆனால் திருப்பி போடுறது வந்து கேர்ஃபுல்லாக நம்ம போடணும். ஸோ வாங்க அந்த ப்ராசஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து நம்ம இப்போ டயரை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம், அதாவது வீலை வந்து இங்கே ப்ராப்பராக பொசிஷன் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது டிஸ்க் பிரேக் வந்து ப்ராப்பரான இடத்துல வைக்க போகிறோம். திரும்ப மாட்டும்போது டிஸ்க் பிரேக்கோட பொசிஷனிங் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். அண்ட் சிங்கிளாக பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படும், வெயில் வேறு, அதனால் ஒரு குட்டி பிரேக் எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீல் கலட்டுற சுச்சுவேஷன் ரைடில் வந்தால் முதல்ல நல்லா நிழலாக பார்த்து வண்டியை நிறுத்திட்டு ரைடிங் கியர்லாம் அவுத்துட்டு கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். பொறுமை முக்கியம். நீங்களே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டிருப்பேன் இந்த டிஸ்க் பிரேக்கை வந்து பிரேக்கை வந்து ப்ராப்பராக ஃபிட் பண்ணுறதுக்கு. இது பண்ணும்போது நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா எல்லாமே ப்ராப்பராக, அதாவது இந்த டிஸ்கோட அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த பிரேக் பேட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்றா டச் ஆகும். ஸோ அது வந்து இடிக்கும், இந்த டிஸ்க்கை வந்து அந்த கரெக்டாக இடத்துல உட்காடுறதுக்கு அது இடிக்கும். இன்னொரு இடம் நீங்கள் பார்க்குறது என்னென்னா டிஸ்க் வந்து கரெக்டாக அந்த கேப்பில் வந்து உட்காரணும், அது பார்க்கணும். அப்புறம் நீங்கள் முக்கியமாக கோனை வந்து போட்டுட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த டிஸ்க் அசம்பிளியை வந்து நீங்கள் இதில் ஃபிட் பண்ணணும். ஸோ இது மூணுமே கரெக்டாக இருந்ததுன்னா அது ப்ராப்பராக போய் உட்காந்துருது. பட் கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரர் தேவைப்படும் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா. எனக்கும் தேவைப்பட்டுச்சு, பிரேக் எடுத்துகிட்டே பண்ணேன், அந்த மாதிரி கொஞ்சம் டயரிங்காக தான் இருந்தது. பட் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து வீட்டில் பண்ணுங்கள் இதை, ஆனால் என்ஷூர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வந்து மெக்கானிக் யாராவது கூப்பிட்டா வீட்டுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி என்ஷூர் பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா பைக் உங்களால் எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது டயரை கழட்டிட்டு. ஸோ அதனால் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் மெக்கானிக்கு அவங்க வந்து வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்க. ஃபிட்டிங் முடிச்சிடலாம் நம்ம.
ஸோ இப்போ இந்த அசம்பிளி வந்து ப்ராப்பராக ஃபிட் ஆகிருச்சு. அடுத்தது வந்து பார்த்துக்கோங்க, இங்கே வந்து ஹோல் கிளியராக இருக்குது அப்படின்னு, ஹோல் கிளியராக இருக்குது கடைசி வரைக்கும். ஸோ அலைன் ஆகிருக்கு எல்லாமே ப்ராப்பராக. அப்புறமேட்டு நம்ம இதை வந்து ஃபிட் பண்ணணும். இது வந்து அட்ஜஸ்டரு. ஸோ இது மார்க்கிங் இல்லாமல் இருக்குல்ல, இது வந்து உள் பக்கம், மார்க்கிங் இருக்கிறது வந்து வெளிப்பக்கம். ஸோ அப்போ தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம இப்படி ஃபிட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் ஒரு தப்பு பண்ணுறேன். இது என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் கீழே வச்சுட்டேன். இதுக்குள்ளே பாருங்கள். ஸோ இது கீழே வச்சதுனால பார்த்தீங்களா, எவ்வளோ டஸ்ட் இதில் வந்து சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி வந்து சேரக்கூடாது. ஸோ இதை வந்து நான் இப்போ தொடச்சிட்டு தான் போடணும். இது க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆக்சிலை வந்து ஃபிட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட கிரீஸ் இருந்ததுன்னா போடும்போது ஆக்சிலில் கிரீஸ் போட்டுட்டு போடலாம். இல்லைனா வந்து இது அழுக்காகாமல் பார்த்துக்கோங்க, மண்ணெலாம் படாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இந்த கேபிளை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கான இந்த ரப்பர்ஸ் வந்து நம்ம திருப்பி அதோட இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரியர் பிரேக் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது நம்ம செங்கல் எடுத்துடலாம் வண்டியிலேருந்து. ஸோ இதுக்கு நமக்கு தேவைப்பட்ட டூல்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. இது தேவைப்பட்டுச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி இது லெவரேஜ்க்காக இது தேவைப்பட்டுச்சு. ஸ்க்ரூ ட்ரைவர் ஆக்சுவலாக தேவையில்லை, பட் அந்த ராடை அந்த ஆக்சலில் வந்து வெளியெடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தட்டுறதுக்கு. ஸோ மூணே மூணு டூல்ஸ் தான், எல்லாத்தையும் திருப்பி வச்சிடலாம். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டயர்டாகும், பட் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் செகண்ட் டைம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கும் அதை காட்டினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதே மாதிரி ஃப்ரண்ட் ஆயிருக்கும் வேணும், அண்ட் இந்த மாதிரி வேறு என்னென்ன கிளாசிக்கில் ரிப்பேர் ஒர்க்ஸ் தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபியூச்சரில் அதுக்கான வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சாகசங்கள் தொடரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.